ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ்கோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான டே, கொஞ்சம் லைட்டாக சன்னியாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யூகே வந்து லாக்டவுனில் இருக்குது. ஸோ நம்ம போகக்கூடிய ஒரே இடம் வந்து சூப்பர் மார்க்கெட் தான். நான் வீடு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மால் வந்தாச்சு, பிரேஹெட் மால். பார்க்கிங்லாம் பார்த்தாலே தெரியும் அவ்வளோவா யாருமே இல்லை அப்படின்னு. யூஸ்வலாக வந்து வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் கம்பல்சரி, யாருமே இல்லைனாலும் மாஸ்க் போட்டே ஆகணும். நான் பேசுகிறது கேட்கும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படியே நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. யாருமே இல்லை, எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹே ஆல், ஸோ வி ஆர் பேக் ஹோம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யூகே வந்து லாக்டவுனில் இருக்குது. அதனால நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இப்போதைக்கு வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் பெர்மிஷன் கேட்டதுக்கு. ஸோ அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், புதுசாக இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரெண்டு பேக் ஃபுல்லாக வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கு மட்டும் எவ்வளோ வந்து டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 pounds வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ குயிக்காக வந்துட்டு இது உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். சிக்கன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தைஸ். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 grams இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 pounds 50 pence. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நான் எல்லாம் காமிக்கும் போது ப்ரைஸ் சொல்லுங்கள், இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மணியில் எவ்வளோ வாங்குகிறோமோ அதையும் இங்கே இருக்கிறதையும் கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு ஒரு கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா எக்கானமி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இன்ஃப்ளேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பணவீக்கம், இதெல்லாம் பொறுத்து எல்லாமே மாறும். ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கன்வெர்ட் பண்ணாதீங்க. அதனால் நான் ஜஸ்ட் வந்து பவுன்ஸில் மட்டும் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 pounds 80 pence. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பீன்ஸ், ஃபுல்லாகவே வந்து அந்த பீன்ஸ் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்குது. ரெட் ஆனியன், வெங்காயம். ஸோ இது வந்து ஒரு 1 kg வாங்கியிருக்கேன், இது 1 week தான் வரும் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமன் இருக்குது, ஃபிஷ். இதில் வந்து ஸ்கின்லாம் இருக்காது, நம்ம வந்து இது அப்படியே வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நான் 2 pack வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 240 grams இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து 4 pounds 50 pence. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீஸ், இது நான் ஏற்கனவே என்னோடய ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து க்ரீக் சாலட் சீஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியே வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஆட்டு பாலில் வந்து செஞ்ச சீஸ். இது அப்படியே வந்து நம்ம சாலட்டில் போட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்யூக்கம்பர், வெள்ளரிக்காய், இது வந்து அப்படியே இந்த மாதிரி பேக் பண்ணி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் செரி டொமேட்டோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு இட்டாலியன் வெரைட்டின்னு நினைக்கிறேன், பிக்கோலினி செரி டொமேட்டோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து ஒரு கொடியிலே வந்து இந்த டொமேட்டோஸ் இப்படி இருக்கும். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 pounds, கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இட்ஸ் ரியலி வர்த் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேபிகார்ன் வாங்கியிருக்கேன், சூப் செய்கிறதுக்காக வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஈஸி பீலர்ஸ், இதை வந்து இந்த ஊரில் வந்து ஈஸி பீலர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஆரஞ்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஆரஞ்சு தான். நம்ம ஊர் கமலா ஆரஞ்சு மாதிரி இதை பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் ஒன் பாக்ஸ் வந்து மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது, செஸ்னட் மஷ்ரூம்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிச் இன் விட்டமின் டி, அதனால தான் இது எப்பயும் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பெரிஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ப்ளூபெரி இருக்கும், இன்னொரு சைடில் வந்து ராஸ்பெரி இருக்கும். இப்போ வந்து யூகேல வந்து பெரி சீசன் கிடையாது. ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலி அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, அந்த சில்லியிலேருந்து வருது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 pounds or 5 pounds நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ், சக்கரவள்ளி கிழங்கு. நம்ம ஊரில் வந்து பர்பிள் கலரில் இருக்கும், இங்கே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது. ஸோ அதை எவ்ரி வீக் கண்டிப்பாக வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பொட்டேட்டோஸ், ஒயிட் பொட்டேட்டோஸ்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ரோஸ்ட் பண்ணலாம். இது வந்து பாருங்களேன், ஸோ இது வந்து ஸ்ப்ரவுட்டிங் ப்ராக்கலின்னு சொல்லுவாங்க. ப்ராக்கலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அந்த காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும் இல்லையா, ஆனால் இது வந்து டெண்டர் ஸ்டெம் ப்ராக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி அப்படிலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா இருந்தது, அதனால் வாங்கியிருக்கேன். இது வந்து ரெடியூஸ் டு கிளியர் அப்படின்னு இருந்தது. ஸோ பேசிக்கலி இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சிக்கன் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதாவது பெஸ்ட் பிஃபோர், அதுக்கப்புறம் யூஸ் பை அப்படின்னு ரெண்டு இருக்கும். யூஸ் பை அப்படின்னா அந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலன்னா அது கெட்டு போயிடும். யூஸ்வலி வந்து இந்த மீட் இதுக்கெலாம் வந்து யூஸ் பை டேட் போடுவாங்க. பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னா அந்த பெஸ்ட் பிஃபோர் என்ன டேட் போட்டிருக்காங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சாப்பிட்டோன்னா ஓகே, நல்ல குவாலிட்டின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கூட நம்ம 2-3 days வச்சு சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிஃபோர் 31st January இருக்குது. இன்றைக்கு வந்து 30th January, நாளைக்கு வந்து 31st January இல்லையா, அது வந்து முடிய போகிற டைம் இருக்கிறதுனால இது வந்து ரெடியூஸ் டு கிளியர்னு போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 pounds இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி 2 pounds இருந்தது, இப்போ வந்து 1 pound 28 pence வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நான் இதுலலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிச்சோக் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இது என்ன பேர்னு எனக்கு தெரியல, நம்ம ஊரில் இந்த வெஜிடபிள் கிடைக்குமானும் தெரியல. ஸோ இது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டதே கிடையாது. இது வந்து இதுவும் வந்து ரெடியூஸ் டு கிளியரில் இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதுங்க உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அழகாக வந்து தாமரை பூ மாதிரி இருக்குல்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பனானா வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேல வந்து நம்ம ஊரில் உங்களுக்குலாம் தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பனானா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு, நிறைய இருக்குல்ல, கற்பூரவல்லி, அதுக்கப்புறம் முந்தன் வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், அதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் வந்து யூகேல வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ராபிக்கல் கண்ட்ரி கிடையாது இல்லையா, அதனால இங்கே இந்த ஒரே ஒரு வெரைட்டி ஆஃப் பனானா தான் கிடைக்கும். இது வந்து ஒரு எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க இங்கே, இல்லை ஆபர்ஜின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து ஃபுல் பர்பிள் கலராக இருக்கும், ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் அண்ட் ஒயிட் இருக்கிறதுனால நான் அப்படியே பார்த்தோன்னு வாங்கிட்டேன். இதுவும் வந்து ரெடியூஸ் டு கிளியரில் தான் வாங்கினேன். இது வந்து ஃபஸ்ட்டு 1 pound 25 pence, இப்போ வந்து 84 pence. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சாலட் லீஃப் பேக், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலடுக்கு தேவையான லீவ்ஸ் எல்லாம் அப்படியே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இலை தலை சாப்பிட்ற மாதிரி நினைக்காதீங்க, இதில் அவ்வளோவா வந்து டேஸ்ட் வந்து ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு க்ரீன்ஸ் மாதிரி தான், நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணுறீங்க இல்லையா அதில் தான் அந்த டேஸ்ட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாஷ்ட் அண்ட் ரெடி டு ஈட்டாக இருக்கும், அதனால் நம்ம வாஷ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே வந்துட்டு நம்ம பேக்கெட்லேருந்து எடுத்து சாப்பிடலாம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஒரு சாலட் வாங்கியிருக்கேன், ரெண்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலட். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஃப்ரூட் வந்து நெக்டரின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பயங்கர ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். பட் இப்போ வந்து இது ரைப் ஆகலை, ரைப் ஆன வெளியில் வச்சோன்னா ஒரு 2-3 days ரைப் ஆயிரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஸ்டோன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது உள்ளே வந்து ஒரே ஒரு பெரிய சீடு இருக்கும் இல்லையா, அப்போனா அது வந்து ஸ்டோன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா இந்த மாதிரி ப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளம்ஸ்லேயே வந்து உள்ள ஒயிட் கலரில் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த நெக்டரின்ஸ். அதுக்கப்புறம் டொமேட்டோஸ், ரவுண்ட் டொமேட்டோஸ் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகர்ட், ஸோ நம்ம ஊரில் கர்ட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஊரில் யோகர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் இந்த ஊரில் வந்ததுக்கப்புறம் நம்மளே வந்து இந்த தயிர் வந்து ஒரே வைப்போம்ல,
ஃபர்மெண்ட் பண்ணி பண்ணுறோம்ல, அது நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. டைரெக்டாக அப்படியே கடையிலே வாங்கிடுவேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நான் கண்டிப்பாக 1 வீக்கில் வந்து காலி பண்ணிடுவேன். ஒரு பெரிய பொமோக்ரானட் மாதுளப்பழம், யூஸ்வலி இதோட பெருசாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல்லேருந்து வருது. அந்த உள்ளே வந்து ரெட் கலரில் செம ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் சீஸ், இது வந்து மொசரிலா சீஸ், கிரேட்டர் சீஸ், அதாவது கிரேட் பண்ணியே இருக்கும். ஸோ நம்ம கிரேட் பண்ண தேவையில்லை. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்காகவே கிடைக்கும் நமக்கு சோப் மாதிரி, அதை வந்து நம்மளே கிரேட் பண்ணிக்கணும். இது வந்து இப்படியே வந்துட்டு நம்ம யூஸ்வல் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடலாம். இந்த மொசரிலா சீஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சீஸ் கம்பேர் பண்ணும்போது கேலரிஸ் வந்து கம்மியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஃபிக், அத்திப்பழம். எனக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு அத்திப்பழம் வரும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் வருது பார்த்திங்களா. க்ரீன் கலரில் வாங்குறது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெல் பெப்பர். ஸோ நம்ம ஊரில் இது கேப்சிகம்னு சொல்லுவோம், இது வந்து பெல் பெப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெட் கலர் பெல் பெப்பர், பயங்கர ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். சாலட்லாம் நம்ம பச்சையாகவே போட்டு சாப்பிட்லாம். அதனால் இதுவும் வந்து எவ்ரி வீக் நான் கண்டிப்பாக ஒரு ரெண்டாவது வாங்குவேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மாதிரி இருக்கும், பட் இது வந்து கிரேப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேயும் கிரேப் ஃப்ரூட் இருக்குது, நான் சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருக்கேன். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்க, பப்ளி மாஸ் ஆர் பப்ளி மாஸ் வாட் எவர். ஸோ அது வந்து நல்லா பயங்கர பெருசாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி. ஸோ இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இது ரொம்ப நல்லது, இது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஆப்பிளோட வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கேலா ஆப்பிள்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பிள் வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு பிடிச்சது வந்து இந்த ராயல் கேலா, அதுக்கப்புறம் பிங்க் லேடின்னு இன்னொரு ஆப்பிள் வெரைட்டி இருக்குது, அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு லெமன்ஸ். லெமன் பார்த்திங்களா இந்த ஊரில் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு, நம்ம ஊர் ஆரஞ்சே சிலது வந்து இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ லெமன்ஸ் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேன்டு டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா அந்த டொமேட்டோஸ் இருக்கு இல்லையா, தக்காளியை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி ஒரு டொமேட்டோ ஜூஸில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து லசானியா, அதுக்கப்புறம் பாஸ்தா இதெல்லாம் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கேன் ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இது வந்து என்னோடய 1 வீக்குக்கு உள்ள ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் க்ராசரி ஹால்னு சொல்லலாம். அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதை மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.